இப்போ நம்மளுடைய கஷ்ட சூழ்நிலை காரணமா பெரிய பெரிய மகான்களை சந்திக்கிறோம். சந்திக்கிறதுனால நம்மளுடைய கஷ்டங்களை தீர்ந்துடுதா, இல்ல பாவங்கள் தீர்ந்துடுதா, இல்ல கர்மம் விலகிடுதா, இதை நம்பி போறதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்குங்களா? யாரை சந்திச்சாலும் கடைசியில் உங்களை சந்திச்சா தான் பிரயோஜனம். உங்களை சந்திச்சுக்கிடுங்க, யார் ரூபத்தில் சந்திச்சாலும் அங்கே உங்களை பார்க்குற மாதிரி இருக்கணும். உங்களை பார்க்கறதுக்கு அவங்கள நீங்கள் கண்ணாடியாக பயன்படுத்திக்கலாம். ஒரு எந்த கண்ணாடி எடுத்தாலும் அங்கே உங்கள் முகம் தெரிஞ்சா தான் பிரயோஜனம். உங்கள் முகம் தெரியாதபடி ஒரு கண்ணாடியை பார்த்து எந்த பிரயோஜனமும் இல்லை. அதே மாதிரி நீங்கள் யாரை சந்திச்சாலும் உங்களை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கணும். அது அதனால உங்களை நீங்கள் நேரடியாக உங்களே நீங்கள் பார்த்துட்டாலும் சரி, ஒருத்தரை சந்திக்கிறது மூலமாக உங்களை பார்த்துட்டாலும் சரி, வேற அவங்ககிட்ட பார்த்ததுனால உங்களுக்கு ஏதோ பிளஸ்ஸிங்ஸ் எல்லாம் கிடைக்கும்னுட்டுலாம் ஏற்படுத்தீங்கன்னு சொன்னால் அது வேற ஒரு அணுகுமுறை. அது சரி, பிளஸ்ஸிங்ஸும் கிடைக்கலாம், அது வேற விஷயம். பட் இருந்தாலும் அது இப்போ நமக்கு உள்ள தீர்வாக அமையாது. அதனால அந்த அந்த இதை நம்ம எதிர்பார்க்கறதுங்கிறது, பிளஸ்ஸிங்ஸ் எதிர்பார்த்து போறதுங்கிறது ஒரு கேம்பிளிங் எதிர்பார்த்து போகிறது, இது ஒரு சூதாட்டமாக தான் அது. அதனால அந்த இதில் நம்ம ஈடுபடக்கூடாது. இப்போ நமக்கு வந்து தெளிவுங்கிறது நீங்கள் உங்களை நீங்களே புரிஞ்சுக்கிடணும். உங்களை நீங்களே புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுடைய உபதேசங்களோ கருத்துக்களோ உங்களுக்கு உதவி பண்ணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அதுதான் உங்களுக்கு பிரயோஜனப்படும். ஒரு பெரிய மகான் அவர்கிட்ட போய் உட்கார்ந்தாருங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா அமையும்னு சொல்லி சொன்னா ஒருவேளை ஏதாவது ஒரு பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்கலாம். பட் இருந்தாலும் அது அது நம்ம எதிர்பார்க்கறதெல்லாம் கேம்பிளிங். அதெல்லாம் அப்படி நம்ம எதிர்பார்க்க கூடாது. ஞானமடைந்த ஒருத்தர் வந்து ஆசி வழங்குறப்போ அவர் மனசுல எந்த ஒரு சலனமும் ஒரு நல்வாக்கும் கூட கொடுக்காம அவர் அவங்களுக்கு நல்ல விதமான வாய்ப்புகள் அமையுமா, இல்ல அதனால அவங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா? இல்ல இப்ப நீங்க தான் ஞானியா இருக்கீங்களா வச்சுக்கீங்களா, நீங்க என்ன பிளஸ் பண்ணுவீங்க? ஒருத்தர் நீங்க ஞானியா இருக்கிறீங்க, உங்ககிட்ட ஒருத்தர் ஆசீர்வாதம் கேக்குறாரு, நீங்க என்ன சொல்லி பிளஸ் பண்ணுவீங்க? அந்த எந்த எண்ணமே வரலைங்க, எந்த எண்ணமே வராம பிளஸ்ங்க அப்படிங்கறதோட அவ்வளவுதான், அப்படி விட்டு வேண்டியது அவ்வளவுதான். அப்புறம் இதுல யாருமே டிரான்ஸ்லேஷனே இல்ல. அதனால வந்து எதுவும் எந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணாம விடுறதுதான் சரியான பிளஸ்ஸிங்ஸ். அவ்வளவுதான், வரல, அது ஒரு தவறா இருக்குமா அப்படின்னு. அப்படி இல்ல, அப்படி இல்ல. அதாவது நம்ம என்ன பிளஸ் பண்ண என்ன சொல்லி பிளஸ் பண்ணாலும் தப்புதான் அது. அதனால நம்ம எதையுமே சொல்ல வேண்டியது இல்ல. சொல்லலைங்க, சொல்லாம நம்ம வர சரிங்க அப்படின்ட்டு அவ்வளவுதான் முடிஞ்சு. என்ன நம்ம பிளஸ் பண்றதுனால அவங்க கர்ம தீர்ந்துருதான்னா தீராது. அவங்க கர்மாவுக்கு அவங்க வேலை பார்க்கல. கர்மாங்கிறதுமே கூட நம்ம தீரணும் எல்லாம் கூட அந்த ஒரு கான்ஃபிளிக். கர்மா வந்து நமக்கு வந்து கஷ்டத்துக்காக கர்மா கொடுக்கப்பட்டது கூட நினைக்க வேண்டியது. நம்ம நன்மைக்காக கூட கர்மா கொடுக்கலாம். அந்த நன்மைக்காக கொடுக்கப்பட்ட கர்மா ஏன் தீரணும்? அது நமக்கு இருந்து நல்லது செஞ்சு போட்டுமே. அதனால கர்மாவை பத்தியே நம்ம கணக்கே போடணும். கர்மாவை பத்தி நம்ம கணக்கே தப்பு அது. அதனால கர்மா வந்து நமக்கு நல்லதுக்காகவே கொடுக்கப்பட்டுன்னு எடுத்துக்கிடுங்க. நம்ம எல்லா கர்மாவையும் எல்லா சூழ்நிலையுமே நம்ம அதை பாசிட்டிவா எடுத்துக்கிடுங்க. எது எது நிகழ்வுதோ அதை பாசிட்டிவ் திங்கிங்னு சொல்லி சொன்னா நமக்கு நல்லதே நடக்கும்னு நினைக்கிறது பாசிட்டிவ் திங்கிங்ல. எதெல்லாம் நடந்திருக்கோ அது நமக்கு நல்ல ஏதோ ஒரு வகையில நீங்க நல்லதா எடுத்துக்கிட்டீங்கன்னா அதான் பாசிட்டிவ் திங்கிங். என்னெல்லாம் நடக்குதோ என்னெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு அதை நீங்க நல்ல முறையில எடுத்துக்கிட்டீங்கன்னா அதான் பாசிட்டிவ் திங்கிங். நல்லதா எடுத்துக்கிட்டு அதை பயன்படுத்திக்கிடுங்க, உங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்க. இந்த ஊழையும் உட்பக்கம் காண்பர்னு சொல்ற மாதிரி உங்களுக்கு எதா இருந்தாலும் உங்களுக்கு தகுந்த மாதிரி அதை எடுத்துக்கிடுங்க. எடுத்துக்கிடுறதுதான் பாசிட்டிவ், அப்படி எடுத்துக்கிடுறதுதான் கரெக்ட். அதனால நம்ம இதுல ரொம்ப ஒன்றும் கர்மாபுத்தி எல்லாம் ரொம்ப ஒன்றும் கர்மா ஒரு பிளஸ் பண்ண மாதிரி கர்மா எல்லாம் போயிடும் நீட்டெல்லாம் அப்படிலாம் நினைக்க வேண்டாம். நீங்க ஓகே ஆனா எல்லாமே ஓகே ஆயிருது. அதனால நீங்க ஓகே ஆயிருதான் மெயின். ஒரு ஞானி ஒரு குடும்பத்தில் இருக்காருன்னா அவரை சுத்தியில உள்ளவங்களுக்கு ஏதாவது பலன் இல்ல? ஞானிங்கிறது முதல்ல அவரளவுல அவருக்கு பலன் இருக்கும். அப்புறம் அடுத்தவங்க அவரை எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தான் பலன் இருக்கும். இவரை யாருமே பயன்படுத்தலன்னு சொன்னா யாருக்கு பலன் இருக்கும்? பலன் இருக்காதுல்ல. இப்ப நீங்க வந்து வீடு முழுசும் வீட்டை சுத்தியுமே நல்லா காற்று நல்லா வீசிட்டு இருக்கு, நான் ஜன்னலை போட்டிட்டு தான் உட்காரனா ஒரு காற்று உள்ள வராதுல்ல. அப்ப நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிட்டோமோ அந்த அளவுக்கு பயன்படும். மற்றபடி வந்து அது ஒரு பிளஸ்ஸிங்ஸ் அமையுங்கிறதெல்லாம் நம்ம எடுக்கக்கூடாது. பிளஸ்ஸிங்ஸ்ங்கிறதே வந்து அதான் நம்ம கேம்பிளிங் மாதிரி, சுதாட்டம் மாதிரி. அப்ப வேற ஏதோ ஒண்ணு நமக்கு அமானுஷ்யமா நம்முடைய உழைப்பு போக வேற எதுவோ நமக்கு வந்து நம்மளுக்கு கொடுத்து கேம்பிளிங்னா அதானே, நான் உழைக்க மாட்டேன், நான் வந்து இந்த இடத்துல பட்டணம் தட்டேன் அல்லது காசை போடுவேன், எனக்கு அது ரிட்டர்னாக வரணும்னு நினைக்கிறது தானே கேம்பிளிங். இந்த மாதிரி இந்த அந்த பிளஸ்ஸிங்ஸ் நினைக்கிறதெல்லாம் கூட ஒரு கேம்பிளிங் மாதிரி. அது அது ஏதோ நமக்கு கிடைக்கும், நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், எனக்கு அவர் ஆசீர்வதிச்சு எனக்கு எல்லாம் கொடுத்துடணுங்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் கேம்பிளிங் தான். அதனால அதில் நம்ம ரிலே பண்ணக்கூடாது. அது நாம நம்மளை தான் ரிலே பண்ண முடியும். பிளஸ்ஸிங்ஸ் நம்ம ரிலே பண்ணுவோம், பிளஸ்ஸிங்ஸ் அமையலாம் அது வேற விஷயம். ஆனா இருந்தாலும் நாம அதை ரிலே பண்ணக்கூடாது.